ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் செஞ்சு விளையாட போறோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்சங் கேலக்ஸி F12 வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒன் டேலேயே, அதாவது 24 hours 158 waves, ரொம்ப நல்லா ரீச் ஆயிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐஸ் எப்படி வீட்டிலே செய்கிறது, அதாவது ஃபேக் ஐஸ், ஒரிஜினல் ஐஸ் கிடையாது, ஃபேக் ஐஸ், அது எப்படி வீட்டிலே செய்கிறது தான் பார்க்க போகிறோம். செஞ்சு நம்ம வந்து கடைசியாக விளாட்லாம். ஐஸ் வந்து நான் ஒரிஜினல் ஐஸ் எங்கேயுமே பார்த்தா கிடையாது. அதாவது ஸ்னோ ஐஸ் வந்து நம்ம ஐஸ் கியூப்லாம் வீட்டில் செஞ்சுக்கலாம், ஆனால் ஒரிஜினல் ஸ்னோ வந்து நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஃபாரினில் போனால் தான் பார்க்க முடியும். நான் வந்து ஃபேக் ஐஸ் வந்து எங்கே பார்த்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை டு மகாபலிபுரம் போட ரோட்டில் வந்து MGM கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ MGMல வந்து புதுசாக ஸ்னோ வேர்ல்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஸ்னோ வேர்ல்டாக பேர் சரியாக தெரியல எனக்கு. நான் MGMல வந்து ஸ்னோ வேர்ல்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து கொரோனா, அதாவது ஒரு 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் போனோம். அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. உள்ளே போனால் VR கேம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபேக் ஐஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபேக் ஐஸ் செய்கிறதுக்கு நான் பேம்பர்ஸ் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபேக் ஐஸ் எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கெமிக்கல். ஸோ அந்த கெமிக்கல்லாம் தனியாக கிடைக்கும். நம்ம கெமிக்கல் ஷாப்பில் கிடைச்சாலும் அந்த கெமிக்கல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் பாலி அக்ரிலேட். அது கெமிக்கல் ஷாப்லேயும் அது வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற பேம்பர்ஸ் எடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹார்ம்ஃபுல் கிடையாது, ஹார்ம்லெஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த கெமிக்கலை எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேம்பர் சைடில் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கார்னரும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது உள்ள தான் சோடியம் பாலி அக்ரிலேட் அந்த கெமிக்கல் இருக்கும். இது பாருங்கள், இந்த மேலே வந்து இந்த ஷீட், தின் ஷீட் இருக்குது. ஸோ இதை வந்து இது உள்ளே தான், இது உள்ளே வந்து ஒரு பஞ்சு மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அந்த பஞ்சு மாதிரி லேயர் அதை வந்து இதெல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே நமக்கு தேவையான கெமிக்கலாக பாலி அக்ரிலேட் இருக்கும். ஸோ அந்த இந்த பஞ்சு தான் பாருங்கள், இதை வந்து நம்ம பே லேயராக எடுத்துடணும். நம்ம கிழியும் பாருங்கள், மேலே உள்ளது எல்லாமே பஞ்சு தான். இந்த பஞ்செலாம் நமக்கு தேவைப்படாது. இப்படி எடுத்துருவோம். இதுதான் உள்ளே இருக்க பேம்பர்ஸ்ல. இந்த பஞ்சை ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓ, இதில் வந்து ரெண்டு லேயர் தெரியுதா? ஸோ இந்த ரெண்டு லேயருக்குள்ளே தான் பாலி அக்ரிலேட் இருக்கும், சோடியம் பாலி அக்ரிலேட். இன்னும் எடுத்தோம், கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதே ஓப்பன் பண்ணிட்டேன். இதோ பாருங்க, இந்த மூணு லேயர் தெரியலாம். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்கணும். எடுத்து தனியாக வச்சோம்னா இதுதான் சோடியம் பாலி அக்ரிலேட். நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கெமிக்கல் கடையில் நம்ம வந்து பேம்பர்ஸில் 20 rupees, அதாவது ஒரு செட்டு 20 rupees. நம்ம கடைசியாக கலர் ஸ்னோவும் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை இருக்க பாருங்கள், இந்த கெமிக்கல்லாம். இது பஞ்சு இல்லை, சோடியம் பாலி அக்ரிலேட். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருத்தி உருத்தி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெண்டு, அதாவது ஒரு செட்டு பேம்பர்ஸ், ரெண்டு பேம்பர்ஸ்லேருந்து இவ்வளோ சோடியம் பாலி அக்ரிலேட் கிடச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் ஃபஸ்ட்டு கலர் ஐஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அதாவது நார்மலைஸ் செஞ்சு நம்ம விளாடுவோம். கலர் ஐஸ் பண்ணுவோம். இதில் நான் வந்து சோடியம் பாலி அக்ரிலேட்லேருந்து இதை போட்டு லைட்டாக சைடில் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதிலே நான் வந்து தண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு கலர் போட்டு பண்ணணும் பாருங்கள். நான் ரெட் கலர் ஃபுட் கலர் தான் எடுத்தேன். ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஃபுட் கலர். இந்த ஐஸ் தண்ணி, அதோட ஐஸ் வாட்ரு. ஃபஸ்ட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதாவது சோடியம் பாலி அக்ரிலேட் போட்டு ஒரு 8 minutes கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஐஸே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து ஐஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து உட்காந்துருந்தேன். தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து எடுத்து வந்துட்டேன். இப்போ நான் எடுக்கிறேன் கையில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், ரெட் கலர்னால் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ ஒழுங்காக தெரில, நான் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன். தண்ணி தான் அதிகமாக வருது.
சூப்பராக இருக்கும். உண்மையிலே ரெட் கலர் போட்டனால நன்னாரி சர்பத் மாதிரியே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சின்னதில் பண்ணோம், இப்போ வந்து பெருசில் பண்ணுறோம். அந்த ஐஸ் வாட்டர் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஐஸ் வந்து சில்லுன்னு இருக்கு, அதான் அந்த ஸ்னோ அந்த இது மட்டும்தான் வரும். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்னோ வந்து சில்லுன்னு தான் சொன்னாங்க, ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு இதை வந்து 10 minutes அப்படியே விட்டுருவோம், எவ்வளோ வந்து பார்த்து தண்ணி அப்புறம் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 minutes வந்து ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு 15 minutes இருக்கும், 15 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ஐஸ் ஃபேக் ஐஸ் ரெடியாக இருக்கு. அந்த கையில் ஆனால் அது ஒரிஜினல் ஐஸ் மாதிரி வரல, இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. சும்மா ஒரு வீட்டில் இருக்கும்போது இந்த லாக்டவுன் டைம்லாம் என்ஜாய் பண்ணலாம். கீழே பாருங்கள் இந்த நன்னார் சர்பத்தில் பாதாம் பிசின் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரியே இருக்குது. இதை பாருங்க இந்த போட்ட அளவுக்கு வந்திருக்கு தண்ணி குத்தின அளவுக்கு. இந்த தனியாக வந்து பண்ணாதீங்க, யாராவது பெரிய ஆளுங்களோட பண்ணுங்க, ஏன்னா வந்து கீழே போட்டோம்னா வழுக்குது. இது பெரிய அதாவது வீட்டில் உள்ள பெரியவங்களோட வச்சு சேஃப்டியாக பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.